பாடிக்கும் செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு இந்த பாடிக்கும் இப்போ இந்த பாடிக்கும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப கையில் ஒரு இது வச்சுருக்காருல, அது செம்மையாக இருக்குது. அவர் மாதிரியே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இருந்தது பெரிய கம்பேக் ப்ரோ? லைக் எப்படி சொல்கிறது, எவ்வளோலாம் உட்காந்து கலாய்ச்சிருப்பாங்க இருந்தாலும் ஃபேன்ஸ் அப்படின்ட்டு அந்த மறுபடியும் அதே அந்த பழைய கெட்டப். ஆனால் என்ன பாலா இது மாதிரி இருக்குது, இருந்தாலும் சரியான கம்பேக். பார்த்தோன்னே எனக்கு அசுரன் தான் அவங்க இருந்துச்சு. கொய்யால இன்னைக்கு அதே அசுரன் மாதிரி இங்கே ஒரு வேட்டை இருக்குதுரா அப்படின்னு தான் இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி கெட்டப்பில் ஒரு பார்க்கவே இல்லை, பார்த்தேன். ரெண்டாவது வந்துட்டு இவர் கௌதம் வாசுதேவன் அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் இருக்கிறதே கிடையாது. பார்க்கறது அவரோட ஃபிலிம் ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே இல்லை, ஆக்சுவலாக அது பாலா படம் ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அசுரன் கூட கம்பேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. தனுஷ் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க போல. கௌதம் எதிர்பார்க்க ஆ இல்லை ப்ரோ, சுத்தமாக எதிர்ப்பு. அதான் சொல்ல பாலா படமோ இல்லை வேற யாரோ படம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க சுட்ட மாதிரி இல்லை ப்ரோ. அது கௌதம் எதிர்பார்த்தீங்க? சத்தியமா இல்லை, சத்தியமா இல்லை. அதுவும் இது வந்து கௌதம் மேனன் படம் மாதிரியே இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே லைக் பாலா தான். நான் அதை அந்த இதுதான் பார்த்தோன்னே அதான் தோணுச்சு, அசுரன் தான் அந்த மாதிரி. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் எஸ்டிஆருக்கு சரியான கம்பேக், வேற லெவலில் இருக்கு. நல்லா தான் இருக்குது. கௌதம் மேனன் இது கொஞ்சம் புதுசாக இருக்கு. டான்ஸ் தான், வேற என்ன அவர் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டைலே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். பார்த்துட்டே இருப்போம். இது எப்படி இருக்கும்னே தெரியல ஆக்சுவலாக. அந்த அந்த இது ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னே உள்ள போயிட்டு எப்படி இருக்கும் இந்த மூவி அப்படி பார்க்கணும் போல இருக்கு. விட அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ்ல அந்த மாதிரிலாம், ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வேற லெவல்ல அந்த அப்படி நிக்கிறாரு. எவ்வளோ ரொம்ப வெயிட் பண்றோம், கண்டிப்பா ரொம்ப வெயிட் பண்றோம். கண்டிப்பா லோக்கலா இருக்கு, வில்லேஜ் இது மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் செமையா இருக்கு ஃபர்ஸ்ட் லுக். இதுல ரொமான்ஸ் எதிர்பார்க்கலாமா? சத்தியமா ரொமான்ஸுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா தான் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு பாலா படம் மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்தது. அது என்னடா அது திடீர்னு இப்படி எடுத்துட்டாரு அவர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா நான் வந்து சின்ன வயசில் அவர் அப்படி தான் பார்த்தா திருப்பி அதே மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேரா பண்ணும்போது ஆல்ரெடி நாங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் மூவி அது. சிம்பு இது எத்தனை வாட்டி போட்டாலும் பார்த்துட்டே இருக்கலாம். அது லுக்கு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த அசுரன் லுக்கு அப்படியே தான் வந்துருந்துச்சு. அது நம்ம சொன்னால் அப்படியே அவங்க ஃபேன்ஸ் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது லைட்டாக. அவர் ஜிஎம்ஏ எனக்கு தெரிஞ்சு லவ் ஆரம்பிச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி ஆக்ஷன் போகிறது. இப்போ அவர் பண்ணுற படம் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி போவோம். இப்போ இதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியலையா, கண்டிப்பாக ஆக்ஷனாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஆக்ஷனாக தான் இருக்கும். லவ் அதெல்லாம் ஜிஎம்ஏ தான் வேறு ட்ராக்கில் போகிறாரு போல், இருந்தாலும் செம்மையாக தான் இருக்குது. கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கும் நினைக்கிறேன். ரஹ்மான்னாவே ஃபேவரட் தானே, கண்டிப்பா ஃபேவரட்டா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு பாட்டு இதுல பாடினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு ஃபீல். மேபி ஏன்னா எல்லாத்துலயும் அவர் பாடிட்டு இருக்காரு, சோ இதுலயும் பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆமா, அதுவும் கௌதம் மேனனுக்கு இது டோட்டலா புதுசு தான். அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட் கௌதம் மேனன்ல இருந்து. எனக்கு இது ஜிவி போட்டிருந்தா கொஞ்சம் இன்னும் அதே லெவல்ல, அசுரன் லெவல்ல அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏஆர் ரகுமானையில குறைச்சி இது பண்ண முடியாது இல்ல, அவரும் நல்லா வேற லெவல காட்டதான் போறாரு. எவ்வளோ பிடிக்கும்னா, சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவரை. எப்படி இப்போ எந்த எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு, ரொம்ப பிடிக்கும். இடையில உடம்புலாம் வச்சிருந்தாரு, இப்போ கஷ்டப்பட்டு உடம்புலாம் குறைச்சி கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சாலா, எப்படி இருந்தாலும் பிடிக்கும். அதை உடம்பு வச்சிருந்தா என்ன வச்சிடலாம் என்ன, நல்லா ஆமாம் நல்ல மனசு. அது பிடிச்சா அவரோட டான்ஸ் எல்லாருக்கும் நினைக்கிறேன். இல்லை ரகுமான் இருக்கிறப்போ என்ன மாதிரி ஒரு மியூசிக் எதிர்பார்க்கலாம் ப்ரோ? மூணு பேருமே வந்துட்டு சாதாரணமான ஆள் கிடையாது ப்ரோ. ரெண்டு பேருமே மறுபடியும் கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கம்பேக்னு சொல்லும்போது மறுபடியும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆ இது இந்த இந்த மூணு காம்போ கண்டிப்பாக தெரிக்க விடும், அது மட்டும் கன்ஃபார்ம். பிடிக்கும், சிம்பு பிடிக்கும், நிறைய தான் பிடிக்கும். படம் வந்தால் பார்ப்பேன் கண்டிப்பாக. உண்மையில பார்த்தோன்னே என்னடா இது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சரி பாலா படம் ஏதோ போலன்ட்டு டேரக்டர் நம்ம பார்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. தலையோட அந்த லுக்கு வந்து வேற லெவலில் இருந்துச்சு, கண்டிப்பாக ஒரு வேற லெவலில் இருக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். அவர் ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக ஈஸ்வரன் உடம்பு குறைச்சாருன்னு சொல்லி சொன்னாங்க, அதை விட பார்க்கும்போது இதில் ரொம்ப ஒளியாக தெரியுறாரு. ஆ கண்டிப்பாக ஜிவிஎம் இருக்காரு, இதில் தலை வேறு கம்பேக்கு, ஏஆர் ஏஆர் மியூசிக்கு கண்டிப்பாக ஒரு வேற லெவலில் ட்ரீட் இருக்கு. அவ்வளோதான் எதிர்பார்க்கல ப்ரோ. கௌதம் மேனன் அவரோட ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த மாதிரி ஜானரே இல்லை, நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி இல்லை ப்ரோ. வேறு மாதிரி அவரும் எடுக்கிறாப்ல, சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் ப்ரோ பார்க்கலாம். பார்த்தா அசுரன் லுக் லைட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜிவிஎம்னாலே லவ் அந்த மாதிரி கான்செப்ட் தான் போயிருப்பாங்க. இதானா பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது.
தெரியல மேபி இடையில படத்துல வந்து சீன் வைக்கலாம் தெரியல இது எப்படி இருக்கு ரொம்ப உள்ளே சின்ன பயமா இருக்கு ஆமா இது தப்புன்னு பாக்கும்போது அப்படியே இருந்துச்சு ஏனா இது பாக்கவே சின்ன பையன் தான் போல வேற யாரோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தாரு திடீர்னு பார்த்தா ஃபேஸ் எடுத்து ஆஹா இல்ல இல்ல சிம்பு தான் போல அப்படின ஒரு ஃபீல் வந்து அவர் நார்மலா தான் ப்ரோ एक्चुअली நான் தலஃபானே சிம்பு புடிக்கும் அவரோட மூவி நல்லா இருந்துச்சுனா பாப்பேன் அந்த மாதிரி தான் ப்ரோ ரொம்ப அவர் மேல கிரேஸ் எல்லாம் கிடையாது பட் ஆனா மூவி நல்லா இருந்துச்சுனா ஒரு படம் எல்லாமே பாப்பேன் ஆக்சுவலாக இது வரைக்கும் மாநாடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சிம்புவோட மூவின்னு பார்க்கும்போது மாநாடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இது இப்போ புதுசாக வந்தது அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் உண்மையிலே ஜிவிஎம் இருக்காரு அது போதும் ஜிவிஎம் ரகுமான் சேர்ந்தாலே நல்லா இருக்கும் ஸோ நல்லா பண்ணுவாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட வேற மாதிரி தான் இருக்கும் பேசிக்காக நம்ம ஒரு லவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஜிவிஎம்னா ஸோ எப்போதும் வெற்றிமாறன் அந்த மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி எடுப்பார் கௌதம் மேனன்ட்ட இது புதுசாக இருக்கு அவர் சிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட் தான் எடுப்பார் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது அது சிம்பு நடிக்கிறது கொஞ்சம்